ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், இந்த சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்க போதுங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில நெகட்டிவ் வந்து இருக்க தான் போகுது. அதில் எந்த விதமான மாற்றத்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, அம்மா அவங்க மேலே எவ்வளோ செஞ்சாலும் இவன் என்னத்தை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஓகேங்களா, லேடிஸாக இருக்கும்போது நமக்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும், நம்ம இக்னோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர் பண்ணால் இந்த 25 நாள் ஓடிடும். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இப்போ நம்ம வந்து வரிசையாக வந்து பாருங்கள், இந்த சுக்கர பெயர்ச்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். இந்த சுக்கர பெயர்ச்சி வந்து பார்த்திங்களான்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 12 வரை சுக்கர பெயர்ச்சி காலகட்டம், ஏறக்குறைய 25 நாள்னு வச்சுக்கோங்களேன். சுக்கர பகவான் கன்னிராசிலேருந்து பெயர்ச்சி ஆகி துலா ராசிக்கு போய் சஞ்சரிக்க போகிறார். துலா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலம் பெற்று உட்கார்றார். ஓகேங்களா, இந்த சுக்கர பெயர்ச்சினால் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் வரப்போகுது பார்க்கலாம். ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், இந்த சுக்கர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்க போதுங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில நெகட்டிவ் வந்து இருக்க தான் போது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, இதை மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மறுக்கிறதுக்கு இல்லை, இது கண்டிப்பாக நடக்க தான் போது. பட் இருந்தாலும் நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறார். அந்த விதத்தில் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மீன ராசி அன்பர்களை பற்றி நாங்கள் சொல்கிற சுக்கர பெயர்ச்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சுய ஜாதகத்தில் சுக்கர பெயர்ச்சி வந்து எனக்கு நிறைய நல்லது செய்யுமா என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க மீனை வந்து பெருசாக நேரம் சரியில்லை அப்படின்னு எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தருணத்தில் நாங்கள் சில முக்கியமான விஷயங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு என்னோட செய்கிற தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணலான் இருக்கோம், வீடு மாற்றலான் இருக்கோம், இப்படி பல கோரிக்கைகள் பல விஷயங்கள் இருக்க தானே செய்து, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய சுய ஜாதகத்தை ரொம்ப நாளாக நல்லதாங்க இருக்கேன், இனி வரும் காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், ரொம்ப நாளாக நல்லாவே இல்லைங்க, இனி வரும் காலமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், என்னோடய ஹோல் ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்களா ஃபோன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து வாங்க நம்ம இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் என்னென்னலாம் செய்ய போகிறார் பார்க்கலாம். பொதுவாக வந்து பாருங்கள், அஷ்டமஸ்தானாதிபதி சுக்ரன் உங்கள் அஷ்டமஸ்தானத்துக்கு வரார், புரியுதுங்களா. அப்போ பெண்களாக இருந்தால் அவர்களின் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு 4ஆம் இடத்துல செவ்வாய். பெண்களாக இருந்தால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ரீதமான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ஏற்படும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்கார், சுக தாயாஸ்தானத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆல்ரெடி மீனத்துக்கு பெருசாக சரியில்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அம்மா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அம்மாக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றது, பெருசாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, அம்மா அவங்க மேலே எவ்வளோ செஞ்சாலும் இவன் என்னத்தை நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஓகேங்களா, லேடிஸாக இருந்தால். அடுத்து வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க நாங்கள் ஆல்ரெடி பெரிய பிரச்சனையில் தாங்க இருக்கோம், ஆல்ரெடி குடும்பத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து, உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன். பொதுவாக வந்து பாருங்கள், நிறைய மீனராசி அன்பர்கள் நாங்கள் டிவர்ஸ் பண்ணலான் இருக்கோம், எங்கள் ஒய்ஃப் மாறுவாங்களாங்க, டிவர்ஸ் கொடுத்துடலாமா இப்படின்னு ஜாதகம் கேட்க வராங்க. நாங்கள் வந்து ரொம்ப நாள் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அனுபவிச்சாச்சுங்க, மாறலான் இருக்கோம், டிவர்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் எங்களுக்கு ரெண்டாவது கல்யாணமாவது நல்லா ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சில மாதங்களாகவே மீனராசி அன்பர்கள் இப்படி கான்ஃப்ளிக்ட்ஸோடு தான் வராங்க அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு நேரமே சரியில்லைங்க, எப்போ தான் நேரம் நல்லா ஆகும், ராசியை பேசாமல் மாற்றிடலாமா இப்படின்லாம் விளையாட்டாக வேடிக்கையாக நிறைய பேர் கேட்க தான் செய்கிறாங்க. இந்த மாதமும் அதுக்கு வந்து பெருசாக வந்து நம்ம ஒரு நிறைய ப்ளஸ் உங்களுக்கு போட்டுட்டு போகிற மாதிரி இல்லை, இந்த மாதமும் குடும்பத்தில் இருக்க பஞ்சாயத்து பிரச்சனை குழப்பம் நிம்மதி இல்லாத தொடரதான் போகுது. ஓகேங்களா, சரி ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. இந்த 25 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பேசினா ரியாக்ட் பண்ணுறீங்க, ரியாக்டே பண்ணாதீங்க, கம்முன்னு விடுங்க.
பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம காதில் வாங்கிக்கினா தான் பிரச்சனை, காதலையே வாங்கிக்கலனா. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, கத்திட்டே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், நியாயம்தான். என்ன பண்ண, இதை அவாய்ட் பண்ணணும், கான்ஸ்டன்ட்லி, அதாவது கான்ஷியஸ்லி அவாய்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும், நம்ம இக்னோர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இக்னோர் பண்ணுங்கள். இக்னோர் பண்ணால் இந்த 25 நாள் ஓடிடும், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பாருங்கள், உங்களோட ஆரோக்கியம் அப்படின்னா, உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட குடும்ப சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நிம்மதி இல்லாமல் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், தலைவலி, சாப்பிடாமல், அல்சர், இந்த மாதிரிலாம் வச்சுப்பீங்க. எதுவும் யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. 8ஆம் இடத்துல இருக்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா, வருமானத்திற்கு குறை ஏதாவது செய்வாரா? 8ல் இருக்க சுக்ரன் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துவார், அவமானப்படுத்துவார், வருமானத்துக்கு குறை அப்படின்னு வைக்க மாட்டார், ஓகேங்களா? அது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகுதா அப்படின்னு சுக்கர பகவான் பார்த்துட்டே இருப்பார். நம்ம அசிங்கப்படுறதுக்கான எந்த ஒரு லூப்பையும் நம்ம கொடுக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர, எந்த விஷயம் செய்யறதுனாலும் உஷாராக செய்யுங்க. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது தப்பு, அதனால் வெளியே தெரிஞ்சால் அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யாதீங்க, அவ்வளோதான். அட்லீஸ்ட் நான் செய்யாமல் இருக்க முடியாதுங்க, நான் பல வருஷமாக செய்கிறேன், இந்த 25 நாளாவது கொஞ்சம் அந்த விஷயத்தை விட்டு தள்ளி இருங்க, புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த அவமானத்துலேருந்து வெளிவரும், இந்த அவமானம், இந்த அசிங்கம், இந்த பிரச்சனை, இதுலேருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த அவமானம், அசிங்கம், அவப்பேறு சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை குறைவாக நம்மளை ட்ரீட் பண்ணுறது, நம்மளை பற்றி 10 பேர் வந்து கேவலமாக பேசுறது, அதெல்லாம் மாறும். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நம்மளுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னா அந்த கெட்ட பேரை வந்து வராத மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்களான்னா, சிலருக்கு ஏற்பட்டிருக்கு, சிலர் வந்து உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, ஓகேங்களா? ஒரு உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் சுக்கர பகவான் ஏற்படுத்தி குடும்பத்தோடு வந்து உட்கார்ற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ரீசன் என்ன அப்படின்னா, குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்தால் தானே நம்ம பிரச்சனைகளை பார்க்க முடியும், வெளியே எங்கேயோ தனியாக இருந்தால் நம்மளுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு சூழ்நிலை ஏற்படும். குடும்ப ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா, வந்து விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி குடும்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்தவுடனே நல்ல சந்தோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் புதுசு புதுசாக பிரச்சனை கிளம்பும். ஸோ அந்த மாதிரி சான்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, வெளியூரில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குடும்பத்தோடு வந்து இணைகிற மாதிரி, உள்ளூரில் உள்நாட்டில் வேலை செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மீடியா தொழிலில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு புது நபரோட சவகாசம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சவகாசம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க, ஏன்னா அதனால் நம்மளுக்கு அவப்பேர் வருமா அப்படின்றத யோசித்து பழகுங்க. ஆனால் என்னென்னா, நிறைய பேருக்கு புது நபர்னோட ஒரு தொடர்புனால நல்ல சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு தெரிஞ்சு பழகணும். சப்போர்ட் கிடைக்க போய் நம்ம ரொம்ப அசிங்கப்படுறோன்னா அந்த சப்போர்ட்டே வேண்டாம், இல்லைங்களா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஆன் தி ஹோல் மீனத்துக்கு பெருசாக நல்லது நான் கொஞ்சம் நாளாகவே சொல்கிறது இல்லைங்க, பெருசாக நல்லது கொஞ்சம் நாளாகவே இல்லை. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த சுக்கரப்பயிற்சியும் அப்படி தான், ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னா அமைதியாக இருங்க. அசிங்கம் பண்ணுற மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது, அசிங்கம் பண்ணுற மாதிரி நடந்துக்காதீங்க. இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலையே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். நம்மளுக்கு அவப்பேர் வராமல் முருகப்பெருமான் காப்பாற்றுவார். மீனம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்களான்னா இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.